வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சாண்ட்விஜ். சாண்ட்விஜ் அப்படின்னா வெறும் பிரெட்டு மட்டும் வச்சு பண்ணலை. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற குழந்தைங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாற்றாக கொடுக்குற ஒரு ரெசிபி தான். அப்படிங்கும்போது நம்ம பிரெட்டை மட்டும் கொடுத்தா அவங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து பேலன்ஸ் ஆகாது. அதுக்காக தான் இது வந்து ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டை மாற்றுறதுக்கு நான் நிறைய வேலைகள் பண்ணியிருக்கேன். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக வெஜிடபிள் கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட வைக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் முட்டைக்கோஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரெட்டோடு கொடுக்கும்போது அவங்க வெஜிடபிள் அவங்களே சாப்பிட்ருவாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாது இது உள்ள வெஜிடபிள் இருக்குது அப்படின்னு. நான் இதில் வந்து பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன், ஒரு 200 கிராம் முட்டைக்கோசு. முட்டைக்கோசு நான் நிறையவே எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதுவும் வந்து இது வந்து ஃபுல்லாக குக் பண்ண போகிறதில்ல. இது இப்போ ஹாஃப் குக்டாக இருக்கிறதுனால அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூமே ரொம்ப அப்படியே இருக்கும் இதில். ஸோ ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பேனில் பட்டர் போட்டு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்க போகிறேன். ஸோ அதை பார்க்கலாம். இப்போது நான் வந்து கொஞ்சம் ஒரு 25 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் எடுத்துகிட்டு இதை நீங்கள் தனித்தனியாலாம் போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது ஹாஃப் குக்டு தான். இந்த பட்டர் மெல்ட் ஆகவுமே நீங்கள் எல்லா வெஜிடபிளையும் மொத்தமாக போட்டு இந்த பட்டரில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதை கிட்டத்தட்ட நான் வந்து வதக்கின டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 நிமிஷம் அவ்வளோதான். இதில் பச்சை ஸ்மெல்லு இதெல்லாம் போகணுன்ற அவசியமே இல்லை. நல்லா கொஞ்சம் ஹாஃப் குக்டாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப பச்சையாக வேண்டாமே, அந்த பட்டர் டேஸ்ட்டும் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால தான் நம்ம பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு 2-2.5 நிமிஷம் வந்து இதை அப்படியே வதக்கிக்கிறேன். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நான் வந்து மைதா பிரெட் வாங்கலை, ஹோல் வீட் பிரெட்டு தான் வாங்கினேன். அதுதான் உடம்புக்கு ரொம்பவும் நல்லதும் கூட. தயவுசெய்து மைதாவில் உள்ள பொருட்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து காரத்துக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன், மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே கேப்சிகம் போட்டதுனால ஓரளவுக்கு காரம் இருக்கும். இந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1/2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து பீஸா மசாலா போட்டுக்கிறேன். ஆரிகோனோ, தைம் மசாலா எல்லாம் சேர்ந்த மாதிரி உள்ள மிக்ஸ்டு ஹர்ப் தான் இது. மிக்ஸ்டு ஹர்ப் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மிக்ஸ்டு ஹர்ப் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெஜிடபிள், பெப்பர், சால்ட்டு, மிக்ஸ்டு ஹர்ப் அவ்வளோதான் போட்டிருக்கேன். இப்போ நான் கோதுமை பிரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஃபில்லிங்கை வந்து ஒரு லேயர் வச்சுட்டு இந்த சீஸ் ஸ்லைஸ் அது மேலே வைக்கிறேன். இதில் வெஜிடபிள், சீஸு, பட்டர், வீட் எல்லாமே இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அந்த ஃபில்லிங்கோடு வச்சுட்டு நம்ம சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இது ரெடி ஆயிடுச்சு. சீஸுமே நல்லா மெல்ட் ஆகி உள்ளே நல்லா இருக்கும். இதை குழந்தைங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக வெஜிடபிள் சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் இது. இதை வந்து நீங்கள் 1 in 10 days குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப போரிங்காக அவங்க ஃபீல் பண்ணும்போது 1 in 10 days கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.